அல்ஹிதாய க்ரைடான் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். இந்த சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தோடு இருக்கிறவங்க, ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், அல்லது நம்ம பார்க்கக்கூடிய வகையில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் பேசப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருக்கும். நம்ம என்ன செஞ்சாலும் அதில் ரொம்ப கவனமாகவே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்மை சுற்றி ஒரு கழுகு பார்வை எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது தப்பு செய்ய மாட்டாங்களா, இவங்களை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்காதா அப்படின்னு அதை பாக்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் இந்த உலகத்துல இருந்துகிட்டே இருக்கும். இப்ப அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பொறுப்புல இருக்கக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு தவறே செய்யக்கூடாது, தவறை தவிர்த்துடணும் இல்லையா. நம்மை மீறி ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த தவறுக்காக உடனே வருத்தம் தெரிவிச்சிடணும், அதுக்காக உடனே மன்னிப்பு கேட்டுறோம். அப்படியும் இல்லாம சில நேரங்கள்ல நம்மை பற்றின வதந்திகள், ஒரு பொய்யான விஷயம் பரப்பப்படும் போது நமக்கு என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. என்னை பற்றி இறைவனுக்கு தெரியும், படைத்த இறைவனுக்கு நான் யாருன்னு தெரியும், இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அந்த நேரத்துல அப்படி ஒரு தவறான வதந்தி வருகிற பொழுது அந்த இடத்துல அந்த சந்தேகத்தை தீர்த்து வச்சோம், அதை வந்து அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறத நம்ம பதிவு செஞ்சே ஆகும். இறைவன் பாத்துக்குமா அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுவே பின்னாடி ஒரு பெரிய குழப்பத்திற்கு வழிவகும். பெருமானார் நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியோ தான், ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா உடனே அந்த இடத்துல நாம தெளிவுபடுத்திடும். என்ன ஆகுது, ஒரு முறை நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதின் நவபியில உட்கார்ந்துருக்காங்க, அமர்ந்திருக்கிறார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக அவருடைய மனைவி ஷாஃபியார் அலி அல்லா ஹன்ஹா அந்த இடத்துக்கு வராங்க. வந்து ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசி முடிச்சதற்கு பின்னாடி அவங்க வந்து வீட்டுக்கு புறப்பட போகிறாங்க. அது ஒரு இரவு நேரம், இருளாக இருக்கிறது, இருட்டு நேரத்துல ஒரு பெண்ணாக தனியாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களும் அவங்க கூடவே போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் போகிற பொழுது என்ன ஆகுது, ரெண்டு நபி தோழர்கள் அவங்களுக்கு எதிர்த்த மாதிரி வராங்க. வந்து ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களையும் அந்த பெண்ணையும் பார்த்த உடனே என்ன பண்றாங்க, வேகமா நடந்து போகிறாங்க. உடனே பெருமானார் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த இருவரையும் பார்த்து இப்படி சொல்றாங்க, உங்கள் இருவருக்கும் சொல்லுகிறேன், அது என்னுடைய மனைவி ஷாஃபியாதான் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அந்த நபி தோழர்கள் இப்படி சொல்றாங்க, யார் ரசூல் அல்லா, சுபஹான் அல்லா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அர்த்தத்தைன்னா, உங்களை போய் நாங்க தவறாக நினைப்போமா அப்படிங்கிற அந்த குரல்ல அவங்க சொல்றாங்க. அதற்கு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இப்படி சொல்றாங்க, நம்முடைய இரத்த நாளங்கள்ல ஷைத்தான் இருக்கான், ஒரு சந்தேகம் அப்படிங்கிற விதையை அவன் உங்களுடைய உள்ளத்துல போட்டு விடுவானோ என்கிற அந்த அச்சத்தில் தான் இந்த நேரத்தில் இதை நான் தெளிவுபடுத்தினேன் என்று நம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த செய்தி நூல் புகாரியிலும் நூல் முஸ்லீமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்துல தெளிவுபடுத்தி இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. இருந்தாலும் ஏன் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் அப்படிதான், நம்மை ஒருத்தர் பார்க்கும் போது நம்மளை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கறத நம்மளால பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஒருத்தர் என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறத சரியாக என்னால சொல்லவே முடியாது. என்ன வேண்டுமானாலும் அவங்க நினைக்கலாம். இப்ப நம்மை பற்றி ஒரு தவறான வதந்தி வருகிற பொழுது, நம்மை பற்றி தவறான ஒரு விஷயம் பேசப்படும் போது, அந்த இடத்துல அந்த நேரத்துல அதை நாம தெளிவுபடுத்திடணும். யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.